பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு இருந்தால் மக்கள் கூடுதல் நன்மை பெறுவார்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் அமைப்பின் தலைவர்கள் பங்கேற்கும் இரண்டு நாள் உச்சிமாநாடு சீன தலைநகர் பெய்ஜிங்கில் இன்று தொடங்கியுள்ளது. காணொலி வாயிலாக சீன அதிபர் ஜீ ஜின்பிங் தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய பிரதமர், உறுப்பு நாடுகள் பரஸ்பரம் ஒத்துழைப்போடு செயல்பட வேண்டும் என்றும், கொரோனாவுக்கு பிந்தைய மீட்பு நிலைக்காக அனைத்து உறுப்பு நாடுகளும் உறுதியான பங்களிப்பை தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். சர்வதேச பொருளாதாரத்தை நிர்வகிப்பதிலும் ஒத்துழைப்பு மனப்பான்மையை பிரிக்ஸ் நாடுகள் கையாள வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். இதுபோன்ற ஒத்துழைப்பால் பிரிக்ஸ் நாடுகளைச் சேர்ந்த மக்கள் மிகுந்த பயன் பெறுவார்கள் என்று கூறிய பிரதமர், இந்த நாடுகளுக்கு இடையே அனைத்து துறையிலான இணைப்புகளும் அவசியம் என்றார். குறிப்பாக மக்களுக்கு இடையேயான நேரடி தொடர்பு அவசியம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். इसके अनेक दुष्प्रभाव अभी भी वैश्विक अर्थव्यवस्था में दिखाई दे रहे हैं. वैश्विक अर्थव्यवस्था की गवर्नेंस के बारे में हम ब्रिक्स सदस्य देशों का नजरिया काफी समान रहा है और इसलिए हमारा आपसी सहयोग वैश्विक पोस्ट कोविड रिकवरी में उपयोगी योगदान दे सकता है. पिछले वर्षों में हमने ब्रिक्स में कई संस्थागत सुधार किए हैं जिनसे इस संगठन की प्रभावशीलता बढ़ी है. यह भी प्रसन्नता का विषय है कि हमारे न्यू डेवलपमेंट बैंक की सदस्यता में भी वृद्धि हुई है. ऐसे कई क्षेत्र हैं जहां हमारी आपसी सहयोग से हमारे नागरिकों के जीवन को डायरेक्ट लाभ मिल रहा है. இந்த மாநாட்டில் சீன அதிபர் ஜி ஜின்பிங், தென்னாப்பிரிக்க அதிபர் ஜிலே ராம்போசா, பிரேசில் அதிபர் ஜெயில் போல்சனாரா, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். தீவிரவாதம், புதுமையான கண்டுபிடிப்பு, வேளாண்மை, தொழில்நுட்பம், தொழிற்பயிற்சி, கல்வி, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட துறைகளில் தலைவர்களிடையே விவாதங்கள் நடைபெறவுள்ளன.